ஹலோ மக்களே, டிஃப்ரெண்ட்டாக தோசை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் ஆர்ஆர் நகரில் இருக்கிற பாவாஸ் முல்பாகல் தோசை போயிருந்தோம். நாங்கள் போனப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான ஒரு தோசை, அதாவது சீசி மசால் தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டு அந்த முல்பாகல் தோசை வந்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா இது நார்மல் தோசை மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சுடுற பேனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர்லாம் வச்சு தர ஒரு பேன் மாதிரி இருந்துச்சு. தோசை சைஸ் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ரொம்ப மீடியமாக இருந்துச்சு, பட் அவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்துட்டு ஒர்த்திட்டுனே சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் எவ்வளோ சீஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவ்வளோ சீஸ் போட்டிருந்தாங்க. சீஸ் புள்ளிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையில வந்துட்டு டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. இந்தாங்க நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க. நான் வாங்கின தோசையோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ். உண்மையிலே அந்த போட்டிருக்க சீஸ்க்கு வந்துட்டு ஒர்த்திட்டுனே சொல்லி சொல்லலாம். இவங்க ஆம்பியன்ட் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தோசையோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு 40-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு தோசை வாங்கினாலும் அதில் அவங்க நெய் ஊற்றுறதை பாருங்களேன் எப்படி அள்ளி தெளிச்சு விடுறாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நெய்யை ஊற்றிட்டு பயங்கரமாக பண்ணி கொடுப்பாரு இந்த தோசையை. அந்த தோசை பேட்டர் வந்துட்டு நார்மல் தோசை பேட்டர் மாதிரி தான் இருக்கு, பட் அந்த தோசை வந்துட்டு அவ்வளோ ஃப்ளஃபியாக வருது எப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ஆர் நகர் வந்துட்டு பாவாஸ் முல்பாகல் தோசை ட்ரை பண்ணுங்க மக்களே. பாய்.